அந்த பொண்ணு தான் நீங்களா இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு அந்த பொண்ணு பூமிகா இந்த பொண்ணு டெல்னா எனக்கு தமிழ்ல தெரிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை வணக்கம் மட்டும்தான் நீங்க கேரளா தானா நான் தமிழ் பேசுறது பார்த்துட்டு உங்களுக்கு புரியலையா என்ன குட்டி கேரளாவோ அடே அடே பட்டு பாவாடை தாவணி சாரி சோ பேசிக்கலி எனக்கு எப்பவுமே வில்லேஜ் கெட்டப் நல்லா செட் ஆகும் ஓவர் எக்ஸ்பிரஷன் ஜாஸ்தியா இருக்கும் அது எப்படி நீங்க மெயின்டெய்ன் பண்ணீங்க அங்க வந்து எல்லாமே கம்மி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க மூவிஸ்ல வந்து நீங்க வந்து கொஞ்சம் கூட அதிகமா பண்ணுங்க ஓவர் ஆக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க 49 வோ வந்து எப்படி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவர் அப்ப வந்து காமெடி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த டைம்ல எனக்கு நல்லா தெரியல தமிழ் வந்து என்ன பேசுறது நான் வந்து பப்ப 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 அது எல்லாமே ஆக்சன்ஸ் தான் சோ மை என்னோட லவ்வர் அங்க நின்னுட்டு இருக்க சோ ஐ வில் கிவ் ஹிம் சம் என்ன பாக்கலாம் இதுலயும் என்ன சேர்த்துக்க மாட்டீங்களா அங்க தான் வெறும் கேமரா போடுது இல்ல கேமராக்கு கொடுக்கலாம் நினைச்சேன் எனக்கு இங்க பார்த்தா ஒண்ணுமே வர மாட்டேங்குது நான் என்ன பண்றது இந்த அவமானம் உனக்கு தேவையா ஏய் எஸ் சில்க் சட்ட நீ வெயிட் கட்ட லவ் சொட்ட சொட்ட டாக் மீ டாக் மீ SC College of Foods and Science Thiruvirkadu for admission scacas.ac.in for contact 7550101114 dangame onnatta teri vandanane சாத்திய ராத்திரி பார்த்த ரவுடி பய ரொமான்டிக்கான ரகசியமா ரூட்ட போட்டு கடத்தனும் 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 ஒண்ணு வாய் மூடிய வாய பொழந்த வெறுங்காலில விண்வெளி போன வெறப்பா இருந்தாலும் வளைஞ்ச நிறுத்தனும் 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 என்ன ஓகே ஒரு வழியா டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டோம் எப்படி போச்சு சூப்பரா இருந்தது வெல்கம் டு மை ஷோ தேங்க் யூ சோ மச் டான்ஸ் வித் மீ விக்கி நான் உங்களை பத்தி சொல்லுங்க எப்படி நீங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வந்தீங்க டான்ஸ் மூலமா தான் எப்படி எந்த டான்ஸ் நான் பேசிக்கலி கிளாசிக்கல் டான்சர் சூப்பர் எனக்கு டான்ஸ் கத்து கொடுக்குற என்னோட குரு அவருக்கு வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வந்து கொஞ்சம் தெரிஞ்ச டைரக்டர்ஸ் இருந்தாங்க சோ நான் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து ஒரு டெம்பிள் ஆடும்போது பரதநாட்டியம் கிளாசிக்கல் டான்ஸ் வந்து ஒரு டெம்பிள் ஆடும்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு வந்திருந்தாங்க நான் டான்ஸ் ஆடுறத அவங்க பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்க கேட்டாங்க இந்த பொண்ணுக்கு நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேளுங்க இல்லைனா கூட ஒரு சேஃபர் சைடுக்காக போர்ட்ஃபோலியோ பண்ணி வச்சுடுங்க கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னாங்க அங்கே இருந்தவங்களே வந்து ஒரு ஃபேஷன் ஸ்டுடியோக்கு கூட்டிட்டு போய் அங்கே இருக்கிற ஒரு டாப் மோஸ்ட் ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபர் கூட ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டேன் பண்ணும்போது ரொம்ப நல்ல ஃபோட்டோஷூட் ரொம்ப கிராண்டாக என் அப்பா வந்து பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க அது எதுக்குன்னே தெரியல பட் வந்து அங்கேருந்து தான் நம்ம தமிழ்லேருந்து மூவிஸுக்காக ஹீரோயின்ஸை தேடுறதுக்காக எங்கள் கேரளாவில் கொச்சின் அவங்க வந்தாங்க வந்துட்டு அங்க ஸ்க்ரோல் பண்ண நான் தமிழ் பேசுறது பார்த்துட்டு உங்களுக்கு புரியலையா என்ன குட்டி கேரளாவோ அதே அதே கேரளா பொண்ணுங்க மட்டும் எப்படிங்க இவ்வளவு அழகா இருக்காங்க அவங்க தாங்க கிளிக் ஆகுறாங்க அது எப்படிங்க அது தெரியலங்க சூப்பர் ஸ்டார் வரைக்கும் ஆயிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் கேரளாக்கு ஒரு ராசி இருக்கு முகம் வாட்டும் நினைக்கிறேன் ஆமா எனக்கு வெக்க வெக்கமே வரணுண்டு சோ பேசிக்கலி எனக்கு எப்பவுமே வில்லேஜ் கெட்டப் நல்லா செட் ஆகும் வில்லேஜ் ஒரு பட்டுப்பாவாடை தாவணி சாரி அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப நல்லா செட் ஆகும் எனக்கு இதுவும் பிடிச்சிருக்கு இந்த இதுவும் இது எனக்கு पर्सनலி டெல்னா இப்படி இருக்கு பட் வந்து ஃப்ரேம்ல வந்து அந்த ஒரு கெட்டப் எனக்கு ரொம்ப நல்லா செட் ஆகும் சோ அவங்க வந்து இந்த மாதிரி இன்ட்ரஸ்ட் இருக்கானு கேளுங்க அப்படினு சொல்லிட்டு அவங்க டைரக்டா கால் பண்ணாங்க எனக்கு தமிழ்ல தெரிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை வணக்கம் மட்டும்தான் டோன்ட் வரி டார்லிங் ஐ வில் டேக் கேர் 49 வோ வந்து அவர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு வர்க் பண்ண படம் ரொம்ப நாள் கழிச்சு வர்க் பண்ண எப்படி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவர் அப்பப்ப வந்து காமெடி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க லொகேஷன்ல வந்து நம்மள கலாச்சிட்டு இருப்பாங்க சோ அந்த டைம்ல எனக்கு நல்லா தெரியல தமிழ் வந்து சோ அதனால அவர் என்ன கலாக்குறேனே எனக்கு தெரியாது எல்லாரும் சிரிப்பாங்க நான் என்னமோ என்ன என்னமோ நம்மள வச்சு ஓட்டன்னு தெரியுது ஷார்ட் பை ஷார்ட் ஒரு கவுண்டர் கொடுத்துட்டே தான் இருப்பாரு கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பாரு அது வந்து இம்ப்ரோவைசேஷன் ஒவ்வொரு ஷார்ட்ல வந்து இம்ப்ரோவைசேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க ஸ்கிரிப்ட்ல இல்லாத டயலாக்ஸ் எல்லாம் வந்து அவர் வந்து ஆன் ஸ்பாட் பேசுனீங்க என்ன பேசுறது நான் வந்து பப்ப 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 அது எல்லாமே ஆக்சன்ஸ் தான் டப்பிங் வேறல இல்ல அது சொல்ல முடியும் யாராவது ப்ராமிட்டிங் பண்ணா என்னால எடுத்துக்க முடியும் சீ நான் வந்து ஈஸியா வந்து எனக்கு கத்துக்க முடியும் என்ன சொல்றது பிரெயினுக்கு எடுத்துக்கலாம் அது அப்படியே ப்ராமிட்டிங் பண்ணலாம் பட் வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் நிறைய இருந்தது நான் இப்ப பேசும்போது வாங்க போங்கன்றதெல்லாம் எனக்கு அந்த டைம்ல தெரியாது வா போ அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன் ஏதோ அப்படின்றது போய் இப்ப வாங்க போ தள்ளுங்க அப்படியே இல்ல தள்ளு அப்படிதான் சொல்லிட்டு இருந்த பவர் உட்கார்ந்து இருக்கேன்னா தள்ளு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கேன் நான் அந்த டைம்ல அப்படி சொல்லாதுங்கம்மா அதுல மரியாதை இல்லை
நீங்க வாங்கோ போங்கோ அப்படின்றதெல்லாம் பின்னாடி சேர்த்து விட்டாதான் அதுக்கு மரியாதை இருக்கு. வருது சென்னை சீரியல் பத்தி சொல்லுங்க. அன்பே வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு நடிப்பெல்லாம் நிப்பாட்டி ஒரு 3 இயர்ஸ் கேப் பிரேக் எடுத்து எல்எல்பி பண்ணிட்டு இருந்தேன் லா காலேஜில் வந்து. ஸோ அதுக்கப்புறம் அங்கே பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்துருச்சு. காலேஜ் யூனிவர்சிட்டி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் அப்படியே கேரளா போனேன். ஒரு 6 மந்த்ஸ் வீட்டுக்குள்ளே சஃபோகேட்டடாக உட்காந்துட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் எல்லாரும் கூட ஜாலியாக தான் இருந்தேன். பட் ஆஃப்டர் பாயிண்ட் நான் வந்து ஒன்றுமே பண்ணலையே. நான் காலேஜுக்கும் போக முடியல, ஒர்க்கும் பண்ண முடியல. வாட் ஆம் ஐ டூயிங் இன் மை லைஃப்ன்ற ஒரு தாட் வர ஆரம்பிச்சிருச்சு. இண்டஸ்ட்ரி கிட்ட குட் பை சொல்லிட்டு தான் நான் வந்து இதுக்கு மேலே இதுக்கு போக மாட்டேன்ற ஒரு தாட்டில் தான் நான் இருக்கேன். ஸ்டடீஸ் எனக்கு முக்கியமாக இருந்தது. பட் வந்து அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் மாடலிங் ஆஃபர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஜுவல்லரி ஆட்ஸ் அந்த மாதிரி கேரளாவில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது பண்ணிட்டே இருந்தேன் நான். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், மேக்கப் போட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணி கேமரா முன்னாடி நிற்கும்போது எனக்கு ஒரு ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, ஒருவேளை நம்ம லைஃப்ல வந்து இதுதான் வேணுமோ நம்மளுக்கு. சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கட் கட் ஷாட் தான் போகும், ஏன்னா கேமரா சஜஷனுக்காக அப்படி பண்ணுவாங்க. இப்போ இந்த சீரியலில் பண்ணும்போது அதுக்கும் இதுக்கும் எப்படி நீங்க மேட்ச் பண்ணீங்க? அங்கே வந்து எல்லாமே கம்மி பண்ணுங்கோ கம்மி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க மூவிஸில் வந்து. இங்கே வந்து கொஞ்சம் கூட அதிகமாக பண்ணுங்க அதிகமாக பண்ணுங்க ஓவர் ஆக்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஷாக்கு மூவியில் பண்ணுறது அவ்வளோதான், கரெக்டாக. சீரியலில் பண்ணும்போது அப்படி வரணும், ஓகேங்களா? அப்போ தான் ரெஜிஸ்டர் ஆகும். நம்ம ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு குட்டி ஸ்க்ரீனில் காட்டிகிட்டு இருக்கோம். ஸோ வந்து நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் கன்வே பண்ண முடியாது ஒரு சில விஷயங்கள்லாம். எவ்வளவு நேரம் வேணாலும் கொடுக்க முடியும், கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணணும், அப்பதான் அது ரெஜிஸ்டர் ஆகும். அதான் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த பொண்ணு தான் நீங்களா, இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு, என்னங்க யாரு அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு? இப்படி தெரிஞ்சா நானும் பாத்துருப்பேங்க சீரியல்ல. அந்த பொண்ணு பூமிகா, இந்த பொண்ணு டெல்னா. ரெண்டு பேரா மாமி? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. சீரியல்ல நான் உங்களை அப்படியே பார்த்ததுல எப்ப பார்த்தாலும் மாமியார் உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்க. எப்படி உங்களால ரியல் லைஃப்ல அந்த மாதிரி மாமியார் இருந்தா உங்களுக்கு ஓகேவா? ஐயோ முடியாதுங்க, நான் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணே கிடையாது. என்னோட ரியல் கேரக்டர் எப்படின்னு தெரியுமா? என்ன வந்து ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒருவேளை என்ன தெரியாது, அதனாலதான் அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்றது எனக்கு தெரியும். ரியல் லைஃப்ல நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் ஆச்சு. நான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்கிட்ட நானே போயிட்டு ஜஸ்ட் ரேண்டம்லி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஐ பிகம் ஃப்ரெண்ட்ஸ் வித் தம். அதுக்கப்புறம் என்னை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன ஆகுனா என்னை விட்டு ஒட்டி இருப்பாங்க, அப்புறமே செப்பரேட்டாக போக மாட்டாங்க. உங்கள் கோ ஆர்டிஸ்டில் விராட், அதுதான் உங்களோட பேரன்? விராட். நான் பேசிக்கலி வந்து நானும் விராட்டும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சென்னை வந்ததுக்கப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டே வந்து விராட் தான். எப்போவுமே நானும் விராட்டு தான் ஒன்றா. ஒரு நாள் 14 hours ஐ ஆம் ஒர்க்கிங், அந்த 14 hours ஐ ஆம் வித் விராட் ஒன்லி, ஐம் ஆக்டிங் வித் ஹிம். ஸோ ஒபியஸ்லி நமக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே வரும். ஸோ நிறைய விஷயங்கள் நான் விராட்டுக்கிட்டே இருந்து கற்றுக்கிட்டேன், லைக் ப்ரொஃபஷனல் திங்ஸ், த வே ஹி இஸ் ஆக்டிங், எப்படி ரொமான்ஸ் பண்ணுறது, அந்த டைமில் கண்ணோட எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன, ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ் எப்படி மாறும், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நாங்கள் ஃபைட் பண்ணுவோம். ஃபைட்ஸ் ஆல்சோ அதுவும் நடக்கும் இடையில் வந்து. ஸோ அதனால வந்து அந்த விஷயங்கள் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்டாக இருக்குது, அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். அந்த விஷயங்கள் தவிர மற்றபடியின் ப்ரொஃபஷனல் லைஃப் ஐ ஹவ் நத்திங் டு சே. சூப்பர். இந்த சீரியலில் இருக்கவங்க அந்த சீரியலுக்கு வரேன், அதாவது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி மாதிரி. ஸோ சப்போஸ் அந்த ரோஜா கேரக்டருக்கு பதில் நீங்கள் அங்கே போகிறீங்க, அங்கே வந்தால் உங்களுக்கு ஓகேவா? ஐ லைக் ரோஜா ஆனா பட் ஐ எம் நாட் கம்ஃபர்டபிள் ஆக்டிங் தட் கேரக்டர். மேபி என்னோட மைண்ட் வந்து பூமிகாவை செட் ஆயிட்டேன். ஸோ அதனால வந்து ஐ எம் ஹாப்பி ஹியர். அவங்க வந்து சார்னு கூப்பிடுறாங்க, நீங்க டேன்னு கூப்பிட கூட வாய்ப்பு இருக்கு. வருண் கூப்பிட்டு வருண் சார் அப்படின்னு சான்ஸே இல்லை. உங்க ஓல்டு வாய்ஸே எனக்கு இது என்னோட என்ன சொல்றேன், என்னோட கணிப்பு மாதிரி சொல்றேன், யோசிச்சு பார்த்ததுல அப்படி இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, நான் அர்ஜுன் சார்னு கூப்பிடுறது. சரி, இப்போ நம்ம ஷோல ஒரு செக்மெண்ட் மாதிரி தமிழ் படத்து ஆர்டிஸ்ட்ல 3 ஆர்டிஸ்ட் பேர் சொல்லுங்க, பிடிச்ச ஆர்டிஸ்ட் ரொம்ப லைக் பண்ண. தனுஷ். நெக்ஸ்ட் சூர்யா. சூர்யா. விக்ரம். விக்ரம். இந்த 3 பேருக்கும் உள்ள யார மேரேஜ் பண்ணும், யார லவ் பண்ணும்? டேட்டிங். டேட்டிங். ஓகே. கிஸ் பண்ணும். கிஸ்ஸா? நோ, முடியாது. கிஸ்னா அன்பு முத்தங்க, இப்பெல்லாம் வந்துருச்சுங்க. அவர் வந்து ஒரு புருஷன் எப்படியா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் சொசைட்டிக்கு. ஜோதிகா மேம் கூட எத்தனை ஸ்பீச்சஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ ஆல்வேஸ் அட்மையர் தெம். ஸோ நான் ஐ மேரி ஹிம். இப்போ இல்லை, அடுத்த லைஃப்ல, இந்த லைஃப்ல முடியாது. தனுஷ், லவ்.
சூப்பர். எனக்கு தனுஷ் ரொம்ப பிடிக்கும் பர்சனலி. எனக்கு அவர் என்னதான் டிவியில வந்தாலும் நான் இங்கேயே உட்காந்து பிளஷ் பண்ணுவேன். நான் மூணு ஆள் இருக்காங்க மிஸ் பண்ணிட்டேன். ரெண்டு ரெண்டு தானே டேட்டிங் வந்து விக்ரம் இல்ல இது நாகிஷ் முத்தம் அன்பு முத்தம். ஓ நோ வே அது நான் போச்சு போச்சு ஏ மனக்கோட்டி எல்லாம் போச்சு. இவங்க மூணு பேரும் இந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல இருக்கும்போது வை வுட் ஐ சூஸ் யூ. சரிங்க ஏதோ வந்துட்டேன். அப்ப டான்ஸ் வித் விக்கி யார் கூட டான்ஸ் ஆடலாம்? டான்ஸ் வித் விக்கி டான்ஸ் மட்டும் தானா? ஆமா கண்டுட்டாளையா சூச்சமத்தை கண்டுட்டாளே. அடுத்த செக்மெண்ட், நீங்க ஒரு டான்சர் ஒரு பரதநாட்டியம் டான்ஸ்னால கியூட்டான எக்ஸ்பிரஷன், அதாவது பரதநாட்டியம்ல இருக்கும்ல அது எக்ஸ்பிரஷன். ஆஹா இந்த அவுட்ஃபிட்ல அது ரியாக்ஷன் கொடுக்கல, நான் அப்படியே திரும்பிட்டு அது கொஞ்சம் அப்படியே இருந்தது. நான் சும்மா நடந்தாலும் திரும்பினாலும் என்கிட்ட வந்து எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டே பேசுறீ அப்படின்னு சீரியல்ல கூட உங்க கண்ணே பேசுது. உங்களோட அழகான அந்த பாவனை ஸ்டைல் ஒரு முடிஞ்சது ஒரு 3 or 4. ஸோ மை என்னோட லவ் அங்கே நின்றுட்டு இருக்க, ஸோ ஐ கிவ் ஹிம் சம் என்ன குருகுருன்னு பாக்குறேன். ஓகே கோவம் மச்சா. அடுத்து ஓ அப்புறம் கொஞ்சம் ஜெலசி. ஓகே யூ ஆர் பீயிங் வித் சம்மன் எல்ஸ், அப்போ எனக்கு கொஞ்சம் ஜெலசியாக இருக்கு. ஓகே யாராவது கூப்பிடலாமா? வேணால வேண்டாம் வேண்டாம், தனியாக இருந்தால் போதும். நான் இமேஜின் பண்ணுறேன். ஓகே ஓகே ஐம் லைக் okay done na. Okay. Now I'll give romance. Okay naan paakalam ipo idella pannada idhukku romance poidu team la panna mudiyum avanga panna panna edukira naan panna edukila nenna seri okay ipo moon aacha naan idhu indha mari episode eppaya thanga maattudhu appo thanga naan panna mudiyum idhu vera pona vena pona vaathi pona episode la andha ponna anna nichi adhe feel la ingla irukken இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் ஐ மீன் ப்ரோக்கன் மாதிரி மனசுல ப்ரோக்கன் வலி மனசு வலி. நீங்க ப்ரோக்கன்னா அந்த இங்கிலீஷ்ல சொன்னா நான் அடி வரது அப்படி தான் தரும். மனசு வலி அப்படி சொல்லுங்க. அந்த வலி தாங்க, அந்த வலி அந்த வலி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபீலிங்ல பாக்குற கொஞ்சம் சங்கடமா. ம் சரி. என்ன வெறித்தனமான பிக்டா இருக்கு. சூப்பர் 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 நைஸ் நைஸ் நல்லா பண்ணீங்க. நீங்க ஒரு உண்மையா ஒரு பையனை இங்க பாருங்களேன். நான் பாத்துட்டேன் இல்ல பாத்து இந்த பையனை தான் சொல்றீங்களோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை பாத்துறீங்க, ஸ்ட்ரைட்டா போய் ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும். அவன் இல்லனா அந்த ஊரு விட்டு ஓடிடுவான், ஊரு விட்டு ஓடிடுவான் இல்ல வேற கண்ட்ரிக்கு போறான், அந்த மாதிரி வாய்ப்பு எல்லாம் இருக்கு. இப்போ அவங்க கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணாதான் பண்ண முடியும், இல்லனா முடியாது. அந்த அந்த செகண்ட் விட்டா சில இதெல்லாம் நம்ம கிடைக்காது இல்ல. அந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் நீங்க பாக்குறீங்க, நீங்க சொல்லி ஆகணும். அவனுக்கும் உங்களை பிடிக்கும், அவன் ஃப்ரெண்டு தான், அவங்ககிட்ட எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணி சொல்லுவீங்க? அது ஓகே, உங்களோட கான்செப்ட் எனக்கு ஓகே. அதில் வேணாலும் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆன்சர் சொல்லலாம், பட் உண்மையான ஆன்சர் சொல்லவா? எனக்கு பார்த்த உடனே யாரு மேலேயும் லவ் வராது. இல்லைங்க கான்செப்ட் தான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வரும் வராது நான் கேட்கவே இல்லை. பேசிக்கலி உங்களுக்கு வருமானது அடுத்தது அடுத்த கேள்வியில் கேட்க. லவ் ஃபீல் ஒரு ப்ரப்போஸ் பண்ணுங்க, எப்படி ஒரு அழகாக ஒரு பையன் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச பையன் தாங்க கான்செப்ட் தாங்க நடிங்க. இந்த பாருங்க நான் ஒரு விஷயம் சொல்லணும், நீங்கள் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்தே நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எப்போ வந்து பேசலான்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அப்பையிலேருந்து உங்கள்கிட்ட இந்த விஷயம் சொல்லணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் போகும்போது உங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க, திரும்பி வர மாதிரி ஒரு பிளானிங்லே இல்லை. ஸோ அதனால் இப்போவே சொல்லிடலான்னு நினைக்கிறேன், நம்ம கல்யாணம் பண்ணிடலாமா? நீ இவ்வளவு வெறித்தனமாக என்னை லவ் பண்ணும்போது உன்னை விட்டுட்டு நான் எங்கடா போகிறேன் டார்லிங்? சூப்பர் 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 நைஸ் நைஸ் நல்லா பண்ணீங்க. சரி விடுங்க, இப்போ நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற பாருங்களா, பையனோட சிம்பிள் ஒரே செகண்டில் முடிப்பான் பார்த்தீங்களா? இதுதான் பையனோட இது. ஓகே வர்றான் பார், வர்றான் பார், அங்கே சுற்றி இங்கே சுற்றி அவன் வழிக்கு வந்துட்டான் பார். நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன், அவங்க லவ் பண்ணுறேன் நினைக்கிறேன், ஆனால் லவ் பண்ணுறேன்னா எனக்கு தெரியல, எனக்கு ஏதோ பயமாக தான் இருக்குது. இந்த கண்மணி
அன்போடு காதல் நானிலும் கடிதமே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே நீங்க கேவலமா தான் பாடுறேன் டேய் உனக்கு வேணும்டா உனக்கு இது வேணும் இந்த வேணும் நம்மளுக்கு பிடிச்சா போதுங்க மத்தவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நம்மளுக்கு பிடிச்சா போதும் அவ்வளவுதான் இதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்கோம் நம்ம எதுக்கு வந்திருக்கோம் டான்ஸ் ஆடுறதா வந்து டான்ஸ் வித் மீ ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் ஷோட எண்டு வந்துட்டோம் எப்படி போச்சு டான்ஸ் எப்படி பிடிச்சிருந்தா சூப்பர் சூப்பர் தேங்க்யூ டான்ஸ் வித் மீ விக்கி தங்கச்சியா யாரும் தெரியல செம்ம அழகா இருந்தாங்க அவங்க யாருங்க